Hi friends, welcome back to my channel, Dayakanaga Lifestyle. இன்னைக்கோட வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த கூடைக்கு நான் வந்து கைப்பிடி போட போகிறேன். அது எப்படி போடுறேங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா க்ராஸ் கட்டு தான் பண்ணியிருக்கேன். மெயினாக ரெண்டு ரோல் வச்சு தான் இந்த பேஸ்கெட் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். சின்ன சைஸு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது, க்ராஸ் க்ராஸாக டிசைன் போயிருக்கு பார்த்தீங்களா, செமையாக இருக்குது. இப்போ வந்து கைப்பிடி எப்படி போடுறதுங்கிறது தான் கட்ட போகிறேன். இந்த வீடியோ வந்து நான் கூட போடுற வீடியோ வந்து அப்லோட் பண்ணலை, பட் கைப்பிடி போடுறது நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி வயர் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வயர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் பாருங்கள். 4.5 அடி எடுத்திருக்கேன். 4.5 அடியில் 6 வயர், இது வந்து உள் வயராக நான் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு 6 வயர் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நான் சொருக போகிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எங்கே சொருகிறோம் அப்படிங்கிறத எல்லாமே ஃபஸ்ட்டே வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் மாதிரி வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் நான் சொருக போகிறேன். இந்த சைடு இந்த சைடு வர மாதிரி ஃபஸ்ட்டு ரெட் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து நமக்கு சென்டராக தெரியுது. அதனால் இந்த உள் வயரை வந்து ஃபஸ்ட்டு நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இந்த சைடு அந்த ரெட்டுக்கு இந்த சைடில் இருக்கிற கேப்பில் ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த பக்கத்துலேயே இருக்கிற கேப்புக்குள்ளேயே நான் வந்து எடுத்து விட்டுறேன். உள்ளே கொடுத்து எடுக்கணும். இது கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா எல்லா வயருமே வெளியே வர்றதுக்கு. ஓகே, இந்த வயர் அப்படியே சுதானமாக வெளியே எடுத்துட்டு மொத்தமாக பிடிச்சிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இழுத்துகிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். பாருங்கள் நான் எப்படி இழுக்கிறேன்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் இழுத்துகிட்டே வரணும், ஒன்றா பிடிச்சிக்கோங்க. ஒரு வயர் கூட விட்டுறாமல் மொத்தமாக பிடிச்சி ஒரே தான் இப்படியே இழுத்துகிட்டே வரலாம். வரும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் எல்லா வயர் வந்துருச்சா இல்லையா அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே அந்த சைடு இந்த சைடு ஒன்றா பிடிச்சி ஒரே தான் இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து இந்த ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு. அவ்வளோதான், இது மாதிரி வச்சுட்டு நமக்கு ஒன்றா இருக்கா, ரெண்டு சைடுமே ஒன்றா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா பிடிச்சி இங்கே ஒரு கயிறு கட்டிக்கிறேன். பாருங்கள் நான் எப்படி கட்டுறேன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பூ கட்டுற நூல் கண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கயிறு தான் எடுத்து சும்மா ஒரு கிரிப்புக்காக ஒரு நாட் போட்டுக்கிறேன். மெயினாக நம்ம வந்து பின்னல் போடும்போது இந்த வயர் வந்து அந்த மெயினான வயருக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த கயிறு கட்டிக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து வந்து அவுட்டர் வயர் எவ்வளோ எடுத்திருக்கேங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். 9 அடி எடுத்திருக்கேன். 9 அடியில் அந்த க்ரீம் கலர் வயரும் ரெட் கலர் ரெண்டுமே எடுத்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம சொறி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதே இடத்துல உள்ளே விட்டு அந்த சைடு வெளியே எடுத்து விட்டுக்கோங்க. அதே இடத்துல தான் நம்ம எடுக்க போகிறோம், வேறு இடத்துல எடுக்காதீங்க. இப்போ இங்கேருந்து தான் நம்ம வந்து பின்னல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இன்னர் வயர் சொறி எடுத்தோமோ அதே மாதிரி இந்த அவுட்டர் வயரும் வெளியே இழுத்து நல்லா ஒரே அளவுக்கு வச்சு விட்டுட்டு அப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே அளவாக கரெக்டாக வச்சு விட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு பாருங்கள். இப்போ ரெண்டு வயர் பிடிச்சிருக்கோமா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ரீம் உள்ளே வர்றது, வெளியே வந்து ரெட் வருது. இப்போ இந்த க்ரீம் கலர் வயரை வந்து எப்படி பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள். லெஃப்ட் சைடில் இருக்கிறதும் ரைட் சைடில் இருக்கிறதும் பிடிச்சிட்டு இப்போ இந்த ரைட் சைடில் இருக்கிறத மேலே வர மாதிரி வச்சு விட்டுக்கோங்க. கீழே வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ரெட் கலரை வந்து கீழே இருந்து கொண்டு போய் அந்த சைடு பிடிச்சிக்கோங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த ரெட் கலர் வந்து பாருங்கள் நான் எப்படி வைக்கிறேன்னு, இந்த க்ரீமுக்கு மேலே ரெட்டுக்கு கீழே அந்த மாதிரி கொண்டு வந்து இப்போ இந்த கையில் பிடிச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா க்ராஸ் க்ராஸாக நிற்கிதா, இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி பண்ணுறதுங்கிறத பாருங்கள். இப்போ ரெண்டு வயர்னால ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடில் இருக்கிற மேலே இருக்கிற க்ரீம் கலர் வயரை கீழேருந்து சுற்றி கொண்டு வந்து அந்த சைடு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு பாருங்கள், இன்னொரு வயர் சொல்கிறேன். இந்த மேலே இருக்கிற க்ரீம் கலர் வயரை கீழேருந்து இந்த மாதிரி சுற்றி கொண்டு போய் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த வயருக்கு இந்த வயருக்கு நடுவுலேருந்து எடுத்து கொண்டு வந்து திரும்பி ரைட் சைடில் பிடிச்சிக்கோங்க.
அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளானது. இப்போ ரைட் சைடில் இருக்கிற க்ரீம் வயரை கீழே இருந்து கொண்டு போய் இந்த ரெண்டு வயருக்கும் நடுவில் விட்டு திரும்பி லெஃப்ட் சைட்லேயே கொண்டு போய் பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான், ஒரு ஒரு வாட்டியும் இது வந்து கொஞ்சம் மேலே தூக்கி தூக்கி விட்டு டைட் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் வயரை இந்த ரெண்டு வயருக்கும் நடுவில் விட்டு கொண்டு வந்து ரைட் சைடில் பிடிச்சிக்கணும். இப்போ அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிற வயர் எடுத்துகிட்டு போய் ரெட் கலர் வயர் எடுத்துகிட்டு போய் இந்த ரெண்டு வயருக்கும் நடுவில் விட்டு கொண்டு வந்து அந்த சைடில் பிடிச்சிக்கணும். அவ்வளோதான், இதுதான் வந்து ஸ்டெப்பு. ரொம்ப ரொம்ப ஈஸி, டிசைன் வந்து சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து உள் வயர் 6 வயர் கொடுத்ததுனால நல்லா கனமாக வரும். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பாருங்கள் எவ்வளோ திக்காக வருதுன்ட்டு. பின்னல் வந்து அந்தளவுக்கு நீட்டாக ஃபினிஷிங் வந்துகிட்டே இருக்கும் பாருங்களேன், செம்மையாக இருக்கும் பார்க்கவே. இதே மெத்தடு தான் இந்த வயர், நம்ம 4 ரெடி வயர் எடுத்து கட் பண்ணி இப்போ 2 மடக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. அப்போ 6 வயர் கட் பண்ணது வச்சு பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 12 வயர் இருக்கும். உள் வயரே வந்து நமக்கு 12 அளவுக்கு வந்திருக்கு. அப்போ எவ்வளோ கனமாக இருக்குங்கிறத பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்களா அதே மாதிரி தொடர்ந்து போட்டுகிட்டே போகணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து கொண்டு வந்து இந்த ரெண்டு வயருக்கும் நடுவில் விட்டு திரும்பி லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே அந்த வயரை பிடிச்சிக்கணும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற க்ரீம் கலர் வயர் எடுத்துகிட்டு வந்து அந்த ரெண்டு வயருக்கும் நடுவில் விட்டு ரைட் ஹேண்ட் சைட்லேயே பிடிச்சிக்கணும். இப்போ தொடர்ந்து இதே மாதிரி போட்டுகிட்டே போனோன்னா அந்த லைன்ஸ் பாருங்களேன், ஒன்று ரெட் கலர், ஒன்று க்ரீம் கலர், ஒன்று ரெட்டு, ஒரு க்ரீமு, இதே மாதிரி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, கைப்பிடி ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக இதே மாதிரி அந்த லாஸ்ட் எட்ஜ் வரைக்கும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் எப்படி பண்ணணும் என்னான்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தொடர்ந்து போட்டுகிட்டே போகணும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள், அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸ் வந்து எவ்வளோ நீட்டாக வருதுன்னு பார்த்தீங்களா, ஒரே மாதிரி வந்துகிட்டே இருக்குது. க்ரீம் கலர் அதுக்கப்புறம் ரெட் கலர் இப்படி மாறி மாறி வருது பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஓகே, இப்போ கடைசி வரைக்கும் நான் போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள். இந்தளவுக்கு நான் எனக்கு வயர் மிச்சம் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏற்கனவே போட்ட கைப்பிடியை வந்து வச்சு அளவு பார்த்துக்கணும். பார்த்துட்டு இப்போ எண்ட் பண்ணிக்கணும், எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு பார்த்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும் பாருங்கள். நான் எப்படி பார்க்குறேன்னு வச்சு வச்சு பார்த்துட்ருக்கேன் பார்த்தீங்களா. இது மாதிரி வச்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த கைப்பிடியில் இருக்கிற வயர் எல்லாமே அந்த பேஸ்கெட்டுக்குள்ளே சொருகணும். அது எப்படி சொருகிறேன்னு பாருங்கள். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வயர் எல்லாத்தையுமே பாதி பாதியாக பிரிச்சுக்கோங்க. அந்த சைடு இந்த சைடும் இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம சொருகிற இடம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி டிசைனில் இந்த சைட்லேயும் நம்ம எண்ட் பண்ணணும். அதே மாதிரி எண்ட் பண்ணிடுங்க பாருங்கள். அந்த ரெட் கலர் நாட்டுக்கு இந்த சைடும் அந்த சைடும் ஏம் பண்ணி உள்ளே தள்ளி விட்டுருங்க. அந்த ஒயர் எல்லாமே உள்ளே போயிடும். அதுக்கப்புறமா அவுட்டர் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெண்டு அவுட்டர் ஒயர் அதையும் அதே இடத்துல உள்ளே சொருகி விட்டு ரெண்டு டைட்டாக பிடிச்சிக்கோங்க, இந்த சைடும் அந்த சைடும். அடுத்து அந்த ஒயர் எல்லாமே உள் சைடில் நல்லா இழுத்து வச்சு டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீங்கள் இந்த சைடில் நீங்கள் கொஞ்சம் லூஸ் பண்ணாலும் அந்த வயர் வந்து மேல் சைடில் இருக்கிற மாதிரி பார்த்து இழுத்துக்கோங்க. இல்லைன்னா திரும்பிக்கும் நமக்கு அந்த அப்போ கைப்பிடியோட ஷேப் வந்து மாறிடும். அதனால தான் சொல்கிறேன் ஒரே மாதிரி பிடிச்சி அந்த டேப் எல்லாத்தையும் பின்னாடி கொண்டு போய் மொத்தமாகவும் நாட் போட்டுக்கலாம், இல்லைன்னா அந்த அவுட்டர் வயர் மட்டும் நாட் போட்டுட்டு சொல்லிக்கலாம். இந்த வாட்டி நான் அப்படி தான் பண்ண போகிறேன். அந்த ரெண்டு அவுட்டர் வயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நான் வந்து ஃபஸ்ட்டு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிற டேப் எல்லாமே வந்து அப்படி அப்படியே சொருக்க போகிறேன்.
அப்போ தான் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இல்லைன்னா அந்த முடிச்சு நமக்கு வந்து தெரியுது, அந்த முடிச்சு தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எல்லாத்தையும் சொறிட்டு காட்டுறேன் பாருங்கள். அதுக்கப்புறமா அந்த கைப்பிடியை வந்து மேலே அட்டாச் பண்ணி விட்டுட்டேன். அட்டாச் பண்ணது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நான் எப்படி அட்டாச் பண்ணுவேன்ட்டு. அதே மாதிரி அட்டாச் பண்ணிட்டேன், பட் அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூடையோட ஃபினிஷிங் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கா. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.